மக்களே, நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த பேரன்பு என்னை நூறாண்டு வரைக்கும் வாழ வைக்கும் என்ற நம்பிக்கையிலே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கின்றேன். நீங்கள் இந்தளவுக்கு ஆசிரியர்கள் மீதும் ஆசிரியர் கூட்டணியின் மீதும் பாடுபட்டு வருகிற கருத்தினால்தான் இன்றைக்கு ஆசிரியர் சமுதாயத்திலே தயண்டுமென்று நிற்கின்றது. ஆகவே உங்கள் எல்லோரையும் மனமகிழ்ந்து வரவேற்று இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த கேக்கை வெட்டுகின்றேன். பேப்பர் பிளேட் கொடுத்தேன். எடுத்து கையில் குடிச்சு. அம்மா கொடுங்க.
இவுடன் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற சகோதரி சகோதர சகோதரிகளை மற்றும் தற்போது பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை உங்களிடம் இந்த நல்ல நாளிலே நாம் கேட்டுக்கொள்வது இயக்கத்தினுடைய பலத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்க கூடாது. ஆசிரியர்களுடைய நலனை பெற்றுத்தருவதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் காலப்போக்கிலே அது தவறாக நினைக்காதீர்கள். ஆசிரியர் நலன்கள் வந்து அலுவலகத்திலே அதிகாரிகளிடம் சென்று பேசக்கூடிய முறைகள் அந்த நிலைகள் அதிலே மாற்றம் அடைஞ்சிருந்தது. நாங்கள் போய் அண்ணா நின்று ஏதோ வாய் அவங்களுக்கு கொடுத்தாரு அவங்க வீட்டில் பாட்டி அப்படி சென்று ஆசிரியர்களை பாதுகாத்தார். சரிதானா? அவரை எங்களுக்கு கொடுத்த ஒரு அறிவுரை அரசாங்கத்தில் வந்து நல்ல ஆசிரியர்களை சாப்பிட லஞ்சம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்ட படிச்ச பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இந்த ஆசிரியர் நன்றாக கற்றுக் கொடுத்தார் என்ற நல்ல பேரோட வாழ்ந்தா அப்படிங்கிற அதுதான் எங்களுக்கு கோல்டன் மெட்ஸ். அது போதும் சரிதானா? அந்த நல்லாசிரியர் பிரச்சனை என்றதை அதை நாம் இங்கே பேச வேண்டாம். எனவே நாம கிராமத்துல வந்து நல்ல பெயரோட நம்ம கையில படித்த பிள்ளைங்கிட்ட ஒரு வாழ்த்துக்களோட சரிதானா ஒரு ஆசையோட நாம் வந்தாலே போதும். எனவே தமிழ்நாட்டு பள்ளி ஆசிரியர் கூட்டங்களுடைய ரத்தத்தை எங்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த எங்கள் அன்னார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய பணியாளர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அன்னி அவர்களுக்கு இந்த ஓய்வுக்கு விசாரணமாக இந்த பொருளாதார போட்டி ஒரு தலைவர் இருந்த 1000 ரூபாய் சம்பளம் இருந்தா பேசிக்கல மொத்தமே அவருடைய இந்த செயல்பாடுலாம் தமிழ்ச்சனை கொஞ்சமாக இருந்தாரு. அது மட்டும் கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் இருந்தாரு. இப்போ அந்த வழி வந்து நம்ம தமிழ் பண்ணாரு. அந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி அவர் ஏவோ அதாவது சாந்தமாக தான் போகிறாரு பிரசாந்த் நினைக்கிறேன் நான். அது அவருடைய அவருடைய வார்த்தை உங்கள் தமிழ்நாடு தொடக்க பிளாசி பண்ணி சாப்பிட்றாங்க அவருக்கு தப்பு நாடாக என்ன விஜய் போட்டோ போட்டோ எடுத்துனு ஆளை காணும் சக்கர போடாம அவருக்கு வேணாம் வேணாம் சேர்த்து போட முடியாது. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இன்றும் என்றும் எப்பொழுதும் இருக்கும். ஏனென்றால் ஆலமரங்களை போல அது பறந்து விரிந்து இன்னைக்கு நம்ம வட்டாரத்தில் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சார் இருக்கும்போது இருந்த பெருமையையும் இப்போ அதை வந்து எப்பயுமே எங்கள் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் காப்பாற்றுவோம். அவர் வந்து எப்படி அரவணைச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரோ அதே போல நாங்களும் எங்களுக்கு பின்னாடி இருக்கிற முறையும் இளைய தலைமுறையும் வழி நடத்தி அதே போல இப்போ இருக்கிற பெருமை இந்த மே 10 நமக்கு வந்து ஒரு நன்னாள் பொன்னாள். ஏன்னா கிருஷ்ணாஞ்சலியா பிறந்த நாள். அவர் இல்லைன்னா நம்மளுடைய கிருஷ்ணகிரி வட்டாரத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இவ்வளவு இருந்திருக்குமான்னு நமக்கு தெரியல. அதனால இது இந்த நாள் வந்து ஒரு பொன்னாள். இளைய தலைமுறையையும் வளர்த்து நம்முடைய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இன்றும் என்றும் எப்பொழுதும் சீரும் சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையே பிறந்த நாள் விழாவில் அவருக்கு. தேங்க்யூ.
கரெக்டாக எடுக்கிறியாப்பா. கேமரா எப்பயும் பிளாட்ஃபார்ம் நேராக இருக்கணும். கேமரா இப்படி நேராக இருந்தால் தான் ஃபோட்டோ நல்லா இருக்கும். கேமராவை படுக்க வச்சுடு. நான் அப்படி சொல்லியா எப்படி பார்த்தாலும் யாரும் தெரியும், ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. மக்களே, இயக்கத்தை தோற்றுவித்த மாஸ்டர் ராகுமி இதற்கு பிறகு அவருடைய பாதையில் நடந்து வந்த அண்ணா ஜேஎஸ்ஆர் அவர்கள் பின்பற்றி தொடர்ந்து சிறப்பாக பாடுபட்ட அண்ணா ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய முயற்சியால் இன்றைக்கு ஆசிரியர் சமுதாயம் ஓரளவு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் பெற்றுக்கொண்டது. மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் பெறுவதற்கு நாங்கள் போராட்டம் நடத்தி சிறைச்சாலை சென்று தான் பெற்றோம். அதற்காக ஜெயசாரர்கள் திருப்பதி சென்று உள்ளதற்கும் உள்ளதற்கும் அதை ஈடுபட்டு இது அந்த மத்திய செகண்டியாக இன்றைக்கு ஆசிரியர் சமுதாயம் சமுதாயத்திலே யாருக்கும் ஒரு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே போல கோயில்பட்டு நாங்களும் நான் பணியாற்ற காலத்தில் கூட இந்த சம்பளம் வாங்கவில்லை. பணியாக ஓய்வு பெறுகின்ற பொழுது 15,000 சம்பளம் வாங்கினேன். இப்போ வீட்டில் சும்மா உட்காந்து இருக்கும்போது ஏற்கனவே 40,000 வாங்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்துலேருந்து 20% வரைக்கும் 20% வாங்கியாச்சு. இந்த அம்மாவும் 20% வாங்கியாச்சு. இப்போது 5%, 10% இந்த மாதத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது. ஆகவே அது சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நம்முடைய கருத்துக்களை நாம் சொல்வது பொதுமக்களிடத்தில் சேர வேண்டும். இப்போ பொதுமக்களிடத்தில் சேர்ந்தாலும் வெற்றி பெறாது. எந்த கருத்துக்கள் சொன்னாலும் நம்ம நான் சொல்றது நியாயம் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்லணும். அந்த காலத்தில் சொன்னதுனால தான் நம்ம போராட்டங்கள்லாம் வெற்றி பெற்றது. சும்மா கூட்டணி வாழ்க்கை கூட்டணி வாழ்க்கை நம்ம வாழ்கிறார். நம்ம கருத்துக்கள் பொதுமக்களுடைய உள்ளத்தில் சென்று சேர்ந்து அவர்களும் ஆசிரியர்கள் கேட்பது நியாயம்தான் என்று நினைக்க வேண்டும். மத்திய சிக்கனியான ஊதியம் சாதாரணமாக பெறவில்லை. எம்ஜிஆர் காலத்திலே அப்பொழுது ஒரே கோரிக்கை ஒரே புரிந்து வள்ளுவர் கூட்டத்திலே ஒரு மாநாடு நடத்தி அறிந்து வைத்தோம். அப்பொழுதுதான் அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் அவர் கேட்டுக்கொண்டார். ஓப்பனாக சொன்னார், எங்களை அரசு ஊழியர் ஆக்குகின்ற எந்த கட்சிக்கோ அந்த கட்சிக்காகத்தான் ஆசிரியர் பாடுபடும் என்று சொன்னார். அவர் சொந்த முக்கியவர்கள் எம்ஜிஆர் அவர் சொன்னார், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர் சமுதாயத்தை அரசு ஊழியர் ஆக்குவே இந்த உறுதியை தந்து சென்றார். அதே போல் ஆசிரியர் சமுதாயத்தை உறுதியாக அரசு ஊழியர் ஆக்கினார். அது பலன்தான் இன்றைக்கு ஆசிரியர்கள் அரசு ஊழியர் எல்லோரும் சமமான அந்தஸ்தை பெற்று வருகின்றோம். இப்போது கூட 3% நோக்கு டிஏ வழங்க வேண்டும். மத்திய அரசு வழங்கிவிட்டது. மாநில அரசு இன்றைக்கு வழங்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இங்கே சில பேர்
இனிய மாலை வேளையிலே தன்னுடைய 85வது பிறந்தநாளை கொண்டாடும் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் மற்றும் மருமகள் நமது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் கோயிற்பிரிவு பொறுப்பாளர்கள் மற்றும் பணிப்பிரிவு பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை பற்றி சொல்லணும்னா, முதல்ல எனக்கு யார் ஏய்வோ யாருக்கு அதிகாரம் இருக்குது எதுவுமே தெரியாது. நான் ஜாயின் பண்ணும்போது நடேசன் சார் தான் ஏய்வோ, ஆனால் எனக்கு அவர்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது. இவர் தான் ஏய்வோ, இவர்கிட்ட தான் எல்லாம் கொடுக்கணும், தபால்லேருந்து நமக்கு வேண்டியதெல்லாம் இவர் தான் செய்வார், அதனால் இவர் தான் நமக்கு ஆஃபீஸில் வந்து பெரியவர் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். நான் ஜாயின் பண்ண புதுசில் எங்கள் எச்எம் ரொம்ப நல்லா எனக்கு வேலை செஞ்சார். ஒரு அவருக்கு ஒரு 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு சென்சஸ் ஒன்று எடுத்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அவருக்கு வந்து சென்சஸ் எனக்கு மாற்றி விட்டார். எனக்கு சென்சஸ் எடுக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்புறம் எங்கள் மாமா மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர்கிட்ட எங்கள் அம்மா போய் போனோம், நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா போய் அவர்கிட்ட போனோம்னோடனே அவர் சார்கிட்ட சொல்லியிருந்தார். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தார். திப்பம்பட்டி எது திப்பனப்பள்ளி எதுன்னு தெரியாமல் போய் வேப்பன்பள்ளி திப்பனப்பள்ளியில் இறக்கிட்டு அங்கேருந்து அப்புறம் திரும்ப இங்கே திப்பனப்பள்ளிக்கு வந்தேன் காலையில் 10:30. அவர்கிட்ட அங்கே ஒன்று புதுசாக கற்றுக்கினேன். காலையில் வந்து மத்தியானம் 3 வரைக்கும் அவர் ஸ்கூலில் இருந்தார். நாங்கள் போகும்போது அவர் 5th கிளாஸ் டீச்சர், ஆனால் எல்லா கிளாஸ் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கிளாஸ் எடுத்துருந்தார். நடுவில் பேப்பரும் படித்தார். அவர் மத்தியானம் சாப்பாடு டீச்சர்ஸோட சாப்பிட சொன்னார். சாப்பிட்டுட்டு 3 போகலாமா அப்படின்னார். அவர் நடந்து வந்து பஸ் ஏறி வந்தோம். அந்த வீடியோ ஆஃபீஸ்க்குல நுழைஞ்ச உடனே கடை 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 நான் அது வேறு அந்த வீடியோ சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் யாரே அந்த அம்மாவுக்கு சென்சஸ் மார்க்கு கொடுத்தது அப்படின்னு கேட்டவொடனே முழிக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் எச்எம்க்கு போட்டால் அதை அசிஸ்டன்ட் மார்க் கொடுப்பியா, அனுபவம் இருக்கிறதுனால தானே அவங்களும் போட்டுக்கிறாங்க, ஏன்னா இந்த அம்மாவுக்கு மார்க் கொடுத்துருக்கல அப்பளம் அப்பளம் பிடிச்ச உடனே அங்கேயே ஆடுற மாற்றி எச்எம் கொடுத்துட்டாரு. அது அப்போ அதுக்கு முன்னாடியுமே எனக்கு வந்து யார் அதுதான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு 5 வரைக்கும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணின்றது வந்து அது ஒரு சங்கம், அதில் நம்ம மெம்பர் அப்படி தெரியாது. அது மட்டும்தான் அப்போதே அந்த தைரியம் திடீர்னு இந்த மாதிரி மீட்டிங் ஆனால் திடீர்னு பேசுன்னு சொல்லி சொல்லுவார். யாருனாலையும் பேசணும், எல்லா பேசுறதுக்கு தான் நம்ம வந்துக்கிறோம், அதனால் எப்படினாலும் பேசணும்னு அந்த தைரியத்தை வளர்த்தது. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்கத்து மேலே ஒரு பற்று இருக்குது. எந்த பிரச்சனை அப்படின்னாலும் நமக்கு வந்து தேட சொல்லுது, பெரியவங்க யாராச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஸ்கூல் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும். நாங்களும் சார் நாங்களும் இதே மாதிரி மே மாதம் 1 இங்கே வந்தப்போ ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அப்போ எங்கள் ஸ்கூல் பிரச்சனையும் முழுசாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போனேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லி போய் 6 அந்த பிரச்சனை ஒரேடியாக ஒளிஞ்சு போச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சுத்தமாக தலையே முழுகிட்டோம். எங்கள் ஸ்கூலில் வேலை செய்யிட்டேன் வாங்கி போயிட்டாரு சார். அவர் பிரச்சனை கொடுத்துவாரு. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பாடங்களை நம்ம கிட்ட இருந்து கற்றுக்குறோம். ஒரு ஆலமரம் விடுதுகள் தான் ஆலமரத்தை தாங்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் விடுதுகளாகி நம்மளை தாங்கக்கூடிய இந்த ஆலமரம் என்றைக்கும் நம்மளோட இன்னும் நெடுநாட்கள் நம்மளோட பயணிக்கிற இல்லாமல் இறைவனை வேண்டி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டினாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கு கொஞ்சம் அடுத்து இது எல்லாம் விஷயம் சார். இந்த வாய்ப்பு எப்படின்னா ஒரு ரிகார்டும் இல்லை. எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க ஏய்வுதான் அது ரிப்பேர்டு, அதாவது ரெடி பண்ணும், அந்த மாதிரி ரெடி பண்ணி இவருக்கே தெரியாதான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து அந்த அவார்டு கிடைச்சது இவருக்கே தெரியல, அதிகமா எப்போ கூட தெரியல அவார்டு வந்துச்சு. வந்துட்டு போய் வாங்க வாங்க நான் போறதுல அதே நேரம் நம்மளுடைய இந்த தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல செக்ரட்டரி பயிற்சப்படுற கல்யாணம் வந்து பொறுப்பு வந்து சொன்னார்
மிஸ்ஸஸ் வந்தாங்களான்னு வந்திருக்காங்கண்ணா மகிழ்ச்சி. ஏன்னா தலைவராக இருக்கிற நீயே உங்கள் மிஸ்ஸஸ் அனுப்பலன்னா மற்ற டீச்சர்ஸ் எப்படி வருவாங்க? அதாவது முன்னோடியாக இருக்கணும் நீ. அதே மாதிரி எந்த காலத்துலேயும் பெண்களுக்கு வாய்ப்பு வரும்போது உங்கள் துணிகார் சிறு சிறைச்சாலைன்றவர்கள் நீ பின்வாங்காமல் அனுப்பினார். அதே மாதிரி அமுச்சு வச்சு இந்த அம்மாவும் கொஞ்ச நாள் நமக்கு நம்முடைய சாதனையை முடிக்கணும்னா நமக்கு மன உறுதி தான் வேணும். அந்த மன உறுதியை நீங்கள் பெற்று சிறப்போட வாழ கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பணிபுரியும் பணிபுரிந்த பொறுப்பில் இல்லாமல் பொறுப்புகளுடைய பல ஆசிரியர்களுக்கும் எனது வணக்கத்தை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சிங்கம் அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு போட்டால பார்க்கலாம், ஆனால் நம்ம அடுத்தது நினைச்சு பார்த்தோம்னா அது வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து ஏஓஎல்ல பிஆர்டியே வந்து ஒரு ஸ்கூலில் மேற்ற அளவுக்கு இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்குது. இன்னும் கீழே கீழமா போகும்ன்றது தான் கோடு போடுங்கன்னு கேட்டால் ஒரு காலத்தில் கோடு ஏன் கோடு போடுன்னு கேட்டோம். ஆனால் இன்னைக்கு கோடு போன எந்த காலத்தில் கோடு போடணும் சார்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்றது நினைச்சு பார்க்க முடியல. ஸோ கடந்த காலங்கள் வந்து சந்தோஷமாகவும் வருங்காலங்கள் வந்து துக்கமாக இருக்குன்னு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் ஐயா மனசில் வச்சு நினச்சது ஏதோ ஒரு எங்களால் இயன்ற அளவுக்கு கொஞ்சம் சதம் போடுவோம் அல்லது கேள்வி கேட்போம் அப்படிங்கிறது வந்துட்டு ஐயாவுடைய உறுதியாக இருக்கணும். ஆனாலும் எங்களுக்கு அடுத்து வர மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பெண்ணாசிரியர்கள் தைரியமாக இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் நாங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விட்டு தான் போக போகிறோம். இது வழி வழியாக வரப்போகுது. ஆனாலும் இருக்கிறவங்க தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யறாங்க. உங்களை நினச்சி பார்க்குறது வழி தெரிஞ்சிருக்கல வழி இல்லைங்க ஐயா. அதனால் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியோட முடிக்கும். எதிர்காலம் தமிழ்நாடு தொடங்கக்கூடிய ஆசிரியர் கூட்டணி பேரியக்கத்தின் பேரியக்கத்தை சிறப்பாக செம்மையாக வளர்த்து இன்றுமே அதனுடைய புகழ் குன்றாத வகையிலே நம்மையெல்லாம் ஆட்படுத்தி அதனுடைய சிறப்பை கூறி அதனுடைய வலிமையை எடுத்து கூறி இங்கே அவருடைய பிறந்த நாளுக்கு நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்துள்ளார் என்றால் அவர் எந்த அளவிற்கு இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டார், இந்த இயக்கத்தை எப்படியெல்லாம் வளர்த்துள்ளார் என்பதற்கு இது நாம் இங்கு கூடியிலிருந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அவர் புகையிலே ஒரு சிங்கம் ஒருங்கிக் கொண்டிருப்பது போல் ஒருங்கியிருந்தாலும் எல்லா விலங்குகளும் வெளியே நின்று ஓ அங்கு அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பயந்து 5 நடுங்கி ஓடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியாக நமக்கெல்லாம் தைரியத்தை ஊட்டி இந்த அதிகார வர்க்கத்தை வேரோடு அறுத்து நம்மை ஒரு மிகச்சிறந்த ஒரு தைரியசாலியாக அவர் குரல் கொடுத்தால் அனைவரும் அங்கே அலுவலகத்திற்கு ஓடி வந்து அவரோடு இருந்து அவர் அந்த தைரியத்தை ஏற்று நாம் அதிகாரிகளுக்கு எதிராக அந்த முழக்கங்களை கூறும் அளவிற்கு நம்மளை வளர்த்துள்ளார். அந்த வகையிலே இந்த நாள் அவருக்கு பிறந்த நாள் தான் ஒரு இனிய பொன்னான நாள். இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் அவர் நம்மோடு இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நம்மையெல்லாம் வழிநாட்டி செல்பவராக தைரியம் உண்டுபவராக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மெல்லாம் எந்த நிலையில் இருக்கிறோம்னு யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த இயக்கம் அவருடைய குரலுக்கு கேட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. அந்த அலுவலகத்திற்கு முன்னால் அவர் நின்று ஒரு குரல் கொடுத்தாலே அந்த அதிகாரிகள் அங்கே இருக்க மாட்டார்கள். எங்கே போவாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு நம்ம கேட் மீட்டிங் நடத்துறோம்னாலே அங்கே யாருமே அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பயம் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தவங்க இன்னைக்கு போயிட்டு இனிமேல் பிள்ளை இந்த இளைய சமுதாயத்திற்கு இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு சிறப்பான கல்வியை கொடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய அரசியல் இது எல்லாமே போயிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு காலையில் நம்ம செல் எடுத்தோம்னா ஃபுல்லாக கிரௌண்டை சுற்றிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்கு. ஆசிரியர்கள் கட்டன்ஸ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கட்டன்ஸ் போட்டு எல்லாம் ஆன்லைன் ஒர்க்கு தான். இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம பழைய தலைமுறை போயிடுச்சு. நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு.
எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல. டீச்சர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் அதை வெளியே சொல்ல முடியாம அவ்வளோ மன புழுக்கத்தில் இருக்காங்க. இப்போ நிறைய நிறைய பேர் என்ன வீட்டுக்கு பணம் கொடுத்து சட்டில் போனால் ஓடி வந்துடலாம், பென்ஷன் கொடுத்தா போதும் ஓடிடலான்ற நிறைய தான் இருக்கும். இன்னும் ஒரு வருஷமா ஐயோ ஒரு வருஷம் எப்படி தந்தது. இன்னும் இவங்கெல்லாம் பசங்கெல்லாம் 10 ஆண்டு காலம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ தெரியல. அதாவது எல்லாரும் வயது முதிர்ந்து அவருக்கு ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி தெரியல, இந்த டென்ஷன்லயே வயது தானே முறிஞ்சு விட போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்காரு. அவ்வளோ ஒரு முக்கியமான சொல்லி நாங்கள்லாம் கூட ரொம்ப எப்போ வெளியே வரலாமோ அந்த மாதிரி ஒரு ஏன்னு கேள்வி கேட்க அல்ல. இந்த பிரிட்டிஷ் காலத்தில் எப்படின்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா இதுதான் அதாவது மூச்சு கூட விட முடியாது, இம்மென்றால் திரைவாசம் ஏனென்றால் வனவாசம் ஒரு சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதாகி போச்சு. தட்டி கேட்க ஆள் இல்லை, அது மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி ஒரு ஒரு இது செஞ்சு வச்சுட்டாங்க. சரி, இந்த நாளில் நம்முடைய மனக்கூறலை நம்ம வெளிப்படுத்தி இன்னும் அவங்க பெரியவர்கள் நமக்காக பாடுபட்டு நம்ம ஒரு நல்ல நிலையில நீ கை நிறைய சம்பளம் வாங்குற அளவு வாங்குற அளவுக்கு நம்மளை இது பண்ணி நம்ம சமுதாயம் ஆசிரியர் சமுதாயம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையை எட்ட அவங்க அயராது பாடுபட்டு சிறை சென்று பாடுபட்டு நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவர்களை என்றும் மறவாமல் இந்த அவருடைய பிறந்த நாள் இன்னும் பல ஆண்டுகள் நாம் சிறப்பாக கொண்டாடி இந்த அந்த நாளில் இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரும்